அக்டோபர் 8 ஜபமாலை அன்னையின் வணக்க மாதத்தின் 8 நாள். இன்று நாம் ஜபமாலை ஜபிக்கும்போது ஜபிக்கின்ற அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். இம்மந்திரத்திற்கு மேல்நாட்டு மொழியில் சாதாரணமாய் வழங்கும் மொழி சமணசன் வாழ்த்து அல்லது சமணசன் மங்களம். இச்சபம் பரலோகத்துக்கு உரியது. மகா ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கினதாக இருக்கிறபடியால் கன்னித்தாயும் இயேசுவும் தான் இதை சரிவர கண்டுபிடிக்க முடியும் என்றார் முத்தி பேறு பெற்ற ஆலன் ரோச். இது மரியன்னைக்கு சொல்லப்பட்ட மங்களமானபடியாலும் கப்ரியேல் வானதூதர் கொண்டு வந்த நற்செய்தியானதாலும் இதன் மதிப்பு உயர்ந்தது. சமணசின் வாழ்த்து தேவதாயை பற்றி சொல்லக்கூடிய போதனையின் தொகுதி. இதில் இரு பகுதி உள்ளது. முந்தியது தேவதாயின் மகிமையை கூறுகிறது. பிந்தியது அவரது நன்மைதனத்திலிருந்து அடையக்கூடியவைகளை காட்டுகிறது. முதல் பாகத்தில் உள்ளது மகா பரிசுத்த திருத்துவம் ஒழிந்தது. மற்றது அஜிஸ்ட எலிசபெத் அம்மாளின் கூற்று. இரண்டாம் பாகம் திருச்சபை அமைத்தது. உலக சரித்திரத்திலேயே அதிஉன்னத நிகழ்ச்சி நித்திய வார்த்தையின் மனிதவதாரம். அவர் உலகத்தை ரட்சித்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானத்தை மறுபடியும் நிறுவியவர். கப்ரியேல் மாமரிக்கு மங்களம் கூறிய போது இந்நிகழ்ச்சி நடைமுறையில் வந்தது. சம்மனசின் மங்களத்தில் பிதா பிதாக்களுடையவும் தீர்க்கதரிசிகளுடையவும் அப்போஸ்தலர்களுடையவும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் காணலாம். வேத சாட்சிக்கு அசையாத உறுதியையும் பலனையும் இது பொழிந்தது. திருச்சபையின் வேத பாரகர்களுக்கு ஞானம் இது. ஸ்துதியர்களுக்கு பிரமாணிக்கமும் துதியர்களுக்கு வாழ்வும் இது. இது வரப்பிரசாத சட்டத்தின் புதிய சங்கீதம். சமணசுகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆனந்தம். பேய்களை கலங்கடித்து வெட்கத்தை ஊற்றி துரத்தி விரட்டும் காரணம் சமணசின் மங்களத்தால் கடவுள் மனிதரானார். கன்னி கடவுளின் தாயானார். நீதிமான்களுடைய ஆத்துமங்கள் பாதாளத்திலிருந்து விடுதலை அடைந்தன. மோட்சத்தின் காலி ஆசனங்கள் நிறைந்தன. அத்தோடு பாவம் மன்னிக்கப்பட்டது. நமக்கு வரப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நோயாளிகள் சுகமானார்கள். மரித்தோர் திரும்பவும் உயிர் பெற்றார்கள். அகதிகள் வீடு வந்து சேர்ந்தனர். தமத்திருத்துவத்தின் கோபம் தணிக்கப்பட்டது. மனிதர்கள் நித்திய ஜீவன் அடைந்தனர். இறைவனுடைய மகத்துவத்தை போல் பெரிது ஒன்றுமில்லை. பாவத்தின் ஈனத்தை போல வேறொரு ஈனமும் கிடையாது. எனினும் நாம் அவருக்கு செலுத்தும் வாழ்த்துதலையும் விண்ணப்பத்தையும் அவர் தள்ளிவிடுவதில்லை. சம்மனசின் மங்களம் ஒரு அருமையான கீதம். மனிதவதாரம் இரட்சண்யம் என்னும் வரப்பிரசாதத்துக்காக செலுத்தும் நன்றியின் கீதம். இதில் பிதாவுக்கு மங்களம் சொல்லுகிறோம். ஏனெனில் அவர் தம் ஏககுமாரனையே நமக்கு இரட்சகராக தந்தார். சுதனுக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் வானத்தை விட்டு பூமியில் வந்து மனிதராகிய நம்மை இரட்சித்தார். பரிசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம் புரிகிறோம். ஏனெனில் கன்னிமரியின் உதரத்தில் நமது ஆண்டவருடைய புனித உடலை உருவாக்கினார். மூவருக்கும் நன்றியறிந்த ஸ்தோத்திரமாக அருள் நிறைந்த மரியே என சொல்லுகிறோம். இம்மந்திரத்தில் நேர்முகமாக கடவுளின் தாயை புகழ்கிறோம். எனினும் அது தமத்திருத்துவத்திற்கு பெருமகிமையை வளர்க்கிறது. தேவதாயை புகழும்போது பிதாவின் அருமையான சிருஷ்டியை, சுதனின் அமலோற்பவ மாதாவை, பரிசுத்த ஆவின் பத்தினியை புகழ்வதால் திருத்துவத்திற்கு புகழ்ச்சிதானே. எலிசபெத் அம்மாள் வாழ்த்தின போது தாய் அந்த வாழ்த்துதலை உடனே கடவுளின் பக்கம் திருப்பினார் என்றோ, அதுபோல் இப்பொழுதும் செய்கிறார். இப்பொழுது நாம் ஒரு நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம். கலீசியாவுக்கும் லியோனுக்கும் அரசனான அல்போன்ஸுக்கு ஒரே ஒரு ஆசை, தன் பணியாளர் யாவரும் ஜபமாலை செய்து தேவதாயை வாழ்த்த வேண்டும் என்பது. அதற்காகத்தான் அரைக்கச்சையிலிருந்து ஒரு பெரிய ஜபமாலையை தொங்க விட்டிருந்தான். என்ன காரணத்தினாலோ அவன் ஜபமாலை சொல்லுவதில்லை. எனினும் அவனிடமிருந்த ஜபமாலையை கண்டு அவனுடைய அரண்மனையிலே உள்ளவர்கள் பக்தியாய் ஜபமாலை செய்து வந்தனர். ஒரு நாள் அரசன் கடும் வியாதியாய் விழுந்தான்.
அவன் இறந்துவிட்டான் என்றே எல்லோரும் எண்ணினர். அச்சமயம் அவன் ஒரு காட்சி கண்டான். ஆண்டவரின் நீதி ஸ்தலமுன் நின்றான். கணக்கற்ற பேய்கள் அவனை சூழ்ந்து நின்று அவன் கட்டி கொண்ட சகல பாவங்களையும் சுட்டி காட்டி குற்றம் சாட்டின. ஆண்டவரும் அவனை நரகத்துக்கு அனுப்ப தயாராக இருந்தார். அந்நேரம் தேவதாய் தோன்றி அவனுக்காக மனு பேசி அவன் செய்திருந்த பாவங்களை தராசின் ஒரு தட்டிலும் அவன் தரித்திருந்த ஜபமாலையையும் அதை கண்டு மக்கள் சொல்லிய ஜபமாலைகளையும் மற்ற தட்டிலும் வைத்தார். அதிக கனம் ஜபமாலைகளுக்கு இருந்தன. மகாபட்சத்தோடு தேவதாய் அரசனை நோக்கி, நீ ஜபமாலையை எப்போதும் தரித்து என்னை மகிமைப்படுத்தினபடியால் என்னுடைய மகனிடமிருந்து உனக்கு பெரும் கிருபையை பெற்றேன். இன்னும் சில ஆண்டுகளுக்கு உலகில் உயிரோடு இருப்பாய். தபம் செய்து அக்காலத்தை நன்றாய் செலவழி என்று சொல்லி மறைந்தார். அரசன் தன் நினைவு பெற்றபோது உரத்த சத்தமாய் சொன்னான், மகாபரிசுத்த மரியின் ஜபமாலை பாக்கியம் பெற்றது. அதனால்தான் நித்திய நரகத்திலிருந்து தப்பினேன். முழுதும் சுகம் பெற்று தன் மீதி வாழ்நாளை ஜபமாலை பக்தியை பரப்புவதிலும் அதை பிரமாணிக்கமாய் தானே தினந்தோறும் செய்வதிலும் செலவழித்தேன். ஜபம். ஜபமாலை ராக்கினியே, அமலோற்பவ மாமரியே, மனு மக்களுக்காக மனு பேசுகிறவளே, பாத்திமாவில் நிரளித்த வாக்கும் நம்பிக்கையும் சீக்கிரம் நடைமுறைக்கு வர கிருபை செய்யும். உலகில் எத்தனையோ மக்கள் உயிரிழந்தார்கள். வேறு எத்தனை பேர் அடிமைத்தலங்களிலும் இக்கட்டிலும் நெஞ்சுருகி கிடக்கின்றனர். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாங்கள் அறிய வேண்டும் என்பது மாசில்லா உமது இருதயத்தின் மட்டுக்கடங்கா ஆசையல்லவா? தேவதாயே, நீர் பரிகாரத்தையும் ஜபமாலை ஜபத்தையும் எங்கள் பாவங்களுக்காக உள்ளம் உடைந்த மனஸ்தாபத்தையும் விரும்புகிறீர் என்றீர். கிறிஸ்தவர்கள் யாவரும் உமது வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கும்படி செய்தருளும். இந்தியாவின் மேல் உமது கிருபை கண்களை திருப்பியருளும். நாங்கள் ஏழை மக்கள் அம்மா, இவ்வுலக மாய வலையிலிருந்து எங்களை காப்பாற்றும். அதற்காக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பழுதற்றவர்களாய் இருக்க செய்யும் அம்மா, இரக்கமுள்ள ஜபமாலை மாதாவே, ஆமீன். மாலை 5 மணிக்கு ஜபமாலையும் ஜபமாலை அன்னையின் மன்றாட்டு மாலையும் வீடியோவாக போடப்படும். பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.